Welcome back to this Bible conference session 11. இந்த வேதாகம கருத்தரங்கின் 11 பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் பொறுமையோடு இந்த வேத வசனங்களை கவனித்தும் எழுதியும் உட்கார்ந்து அமைதியாக யோசித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நினைக்கிறதை நான் பார்த்து உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக. தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்த செய்திகளை நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நான் சொல்லுகிற குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்வது சற்று கடினம். அதிகமான குறிப்புகள் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த குறிப்பு அடுத்த குறிப்பு அடுத்த குறிப்பு என்று யோசித்து யோசித்து வரிசையாய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் நடுவில் எனக்கு ஏதாகிலும் கவனச்சிதறலோ தடைகளோ வந்தால் சற்று தளர்ந்து விடுவேன். ஏனென்றால் யோசித்து சொல்ல வேண்டிய குறிப்புகளை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே நீங்கள் உற்று கவனித்து வருகிறதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். நான் சொல்ல வேண்டிய குறிப்புகளும் சொல்லிய குறிப்புகளும் உங்கள் சிந்தையை அதிகமாய் நிரப்பியிருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் முக்கியமான செய்திகளை சொல்லி முக்கியமான செய்திகளை புத்தகங்களையும் கவனித்து வருவதனாலே எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று போகட்டும். வேதத்தின் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் நாம் பயணித்து வந்திருக்கிறோம். அப்படி பயணிக்கும் பொழுது நான் வரிசையாக சில புத்தகங்களை சொல்லியிருக்கிறேன், சில புத்தகங்களை சொல்லாமல் தாண்டி சென்றிருக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஒவ்வொரு புத்தகத்தையும் சிலர் டிக் போட்டு கவனித்து வந்திருக்கிறீர்கள், ஒரு சில புத்தகங்கள் டிக் போடாமலேயே இருக்கிறதே ஏன் என்று. கவனியுங்கள், சரித்திர பின்னணியோடு படித்து வருகிறோம். சில புத்தகங்களை அப்படியே வைத்திருக்கிறோம். இப்பொழுதுதான் அதை தொடப்போகிறோம். இதுதான் இஸ்ரவேல் சரித்திரத்தின் கிளைமாக்ஸ் பகுதி. இந்த பகுதியை தான் நாம் மிக உன்னிப்பாக கவனமாய் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கதைக்கு கிளைமாக்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த கிளைமாக்ஸ் என்பது இங்கேதான் இப்பொழுதுதான் நடக்கிறது. கவனியுங்கள், நான் சொன்னேன் சிறையிருப்புக்கு மக்கள் போனார்கள் என்று. சிறையிருப்பு, யூதாவின் சிறையிருப்பு என்பது சரித்திரம் சம்பவங்களில் மிக முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு வாருங்கள். புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும். முதல் அதிகாரம் பெயர்களாலே நிரம்பி இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், வேத வசனங்களிலே பெயர்கள் வந்தால் அதை படிப்பது கிடையாது, தாண்டி விடுவோம். பலர் பெரும்பான்மையானவர்கள் செய்வது அதுதான். பெயர்கள் வருவதை சிலர் விரும்புவது கிடையாது, பெயர்களை படிப்பதற்கு விரும்புவது கிடையாது. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு பெயர்களும் காரணத்தோடு தான் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு பெயரும் ஒரு பொருளோடு இருக்கிறது. உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். இப்படி பெயர்கள் வரும்பொழுது என்ன செய்வோம், அதில் எந்த செய்தியும் இல்லை, ஆகவே விட்டு விடுவோம். ஆனால் அதில் சரித்திர சம்பவம் இருக்கிறது. இந்த பெயர்கள் அந்த சரித்திரத்தையோடு தொடர்புடைய பெயர்களாகவும் சரித்திரத்தை தொடர்புக்குள்ளாக்குகிற பெயர்களாகவும் இருக்கிறது. கவனியுங்கள், இந்த அதிகாரம் முழுவதும் பெயர்களால் நிரம்பி இருக்கிறது. ஆகவே இனிமேல் நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது பெயர்களை விட்டுவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே அது முக்கியம், புதிய ஏற்பாட்டிலே முக்கியம். மத்தேயு முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து கவனியுங்கள். நான் முதலிலே சில வசனங்களை விட்டு வாசித்து வருகிறேன். உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாசை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். இதெல்லாம் நாம் ஏற்கனவே ராஜாக்கள் புத்தகத்திலே ராஜாக்களின் பெயர்களோடு சரித்திரத்தோடு ராஜாங்க ஆட்சி காலம் இவைகளோடு சேர்த்து படித்த பெயர்கள். ஆக புதிய ஏற்பாடு வரும்பொழுது இந்த பெயர்கள் இப்பொழுது புரிகிறது, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே இவைகளை படித்தோம் என்று. முக்கியமான சம்பவத்துக்கு வாருங்கள், 11 வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது சிறையிருப்பு எவ்வளவு முக்கியமான செய்தி என்று. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். 12 வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு, வார்த்தையை கவனியுங்கள்,
இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் வராமல் போயிருந்து மத்தேயுவை படித்தால் இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்பு, சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். 17 வாருங்கள். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். ஆக புதிய ஏற்பாட்டிலே நாம் வழக்கமாய் படிக்கிற சுவிசேஷ புத்தகம்தானே என்று நினைக்கிறோம். பாபிலோனிய சிறையிருப்பு புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்திருப்பதை நாம் கவனித்தோமானால் அது எவ்வளவு முக்கிய சரித்திர சம்பவம் என்று விளங்கிக் கொள்வோம். ஆனால் அது பலருக்கு தெரியாது. பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 70 வருஷம் அங்கு இருந்து அவர்கள் வெளியே எப்படி வந்தார்கள் என்று, முதலாவது பாபிலோனிய ஆட்சி நேபுகாத்து நேச்சாரின் ஆட்சி வீழ்த்தப்பட்டு மேதிய பெர்சிய ஆட்சி வருகிறது. இதைதான் தானியேல் 6 துவக்கத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 5 கடைசி வசனம் மேதியர் ஆட்சி எப்படி வந்தது என்று சொல்லி, அந்த ஆட்சி எப்படி துவங்கி நடக்கிறது என்று 6 சொல்லுகிறது. அது தானியேல் புஸ்தகத்திலே. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய புத்தகம் 4 கடைசி அதிகாரம். 2 இந்த 2 இன்னும் நான் 1 குறித்து பேசவில்லை, 2 துவக்கத்தை குறித்து பேசவில்லை. நான் கடைசியிலே சொல்லுகிறதற்கு காரணம் அதற்கு கீழே இருக்கிற புத்தகத்துக்கு போக வேண்டும். ஆகையினால் தான் 4 புத்தகத்திற்கு வர சொல்லுகிறேன். 2 Chapter 36:21 கவனியுங்கள். 21 கர்த்தர் எரேமியாவின் வாயிலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அண்டர்லைன் த வேர்ட், 70 தேசம் பாழாய் கிடக்கிறது, யூதா தேசம். அதை எரேமியா சொன்னார் அப்படின்னு சொல்லுது. 22 கவனியுங்கள். எரேமியாவின் வாயிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 கோரேஸ் ஆட்சிக்கு வந்த 1 கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் தங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இங்கே பெர்சியாவின் ராஜா கோரேஸ் ராஜா ஆட்சிக்கு வந்த 1 மாற்றங்கள் நடக்கிறதை பாருங்கள். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் நிறைவேறுவதை பாருங்கள். ஆட்சிக்கு வந்ததுமே அந்த புது ஆட்சியாளர் என்ன சொல்லுகிறார்? முதலிலே எல்லாத்தையும் பார்க்கிறார். அந்த பழைய ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள், யாரெல்லாம் அவராலே பாதிக்கப்பட்டார்கள், லாபம் பெற்றார்கள், நஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அவர்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் எடுக்கும் பொழுது கோரேஸ் ராஜா யோசிக்கிறான், யார் இவர்கள், யா இவர்கள் எல்லாம் யூதா மக்கள், ஏன் வந்தார்கள்? ஓ ஐயா, பாபிலோனின் ராஜா ஆட்சி செய்த போது யூதாவில் இருந்த எங்களையும் எங்கள் வீட்டையும் எங்கள் தேவாலயத்தையும் எல்லாம் சூறையாடி குளித்தி தீக்கரையாக்கி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வரிசைப்படுத்தி சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டார். ஐயா, 70 ஆகிவிட்டது, பலர் மரித்து போனார்கள், சிலர் முதியோர் ஆனார்கள், ஆக எங்கள் வாழ்க்கை இப்படியா போய்கொண்டிருக்கிறது என்று ராஜா யோசித்தான். அப்படியா, அப்படியா, கோரேஸ் ஒரு நல்லவன், கோரேஸ் ஒரு மேய்ப்பன் என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கலாம். என்னுடைய மேய்ப்பனுக்கு கோரேஸ் என்று தேவன் அவனை அழைக்கிறார். இவ்வளவு ஒரு நல்ல ராஜா பாருங்கள். அடிமை மக்களை விடுவிக்கிற ஒரு இருதயம் வேண்டும், கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு தலைவன் தான் என்றைக்குமே கடவுளுடைய அருளை பெற்றவனாயிருப்பான். மக்களை கொடுங்கோலால், கெட்ட எண்ணத்தால், இருதய கடினத்தால் ஆளுகிறவனை மக்களும் ஏற்பதில்லை, தெய்வமும் ஏற்பதில்லை. இந்த கோரேஸ் எவ்வளவு நல்லவனாயிருந்தால் மக்களையெல்லாம்
சொல்லுகிறான், பார்த்து சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் தேவாலயத்தை கட்டுங்கள், உங்கள் ஊருக்கு யாரெல்லாம் போக விரும்பமோ போங்கள், நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சிறையிருப்பு முடிகிறது, விடுதலை கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. சிறையிருப்பு முடிந்ததும் எல்லா மக்களும் போகவில்லை, விடுதலை வந்ததும் எல்லாரும் போகவில்லை. ஒரு சிலர் சந்தோஷப்படுகிறார்கள், ஒரு சிலருக்கு வயதாகிவிட்டது, ஆகவே அவர்கள் போக முடியாது. பிள்ளைகள் எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து வாழ்க்கையை அவர்கள் இங்கேயே அனுபவிக்க ஆனார்கள். ஆக இந்த நேரத்தில் இந்த செய்தி யூதா மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் ஒரு சங்கீதம் பாடுகிறார்கள். அந்த சங்கீதத்தை பாருங்கள், சங்கீதம் 126 சங்கீதம், சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இப்பதான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது, கனவனா காண்றோம், ராஜா வந்தாரு நம்மளெல்லாம் விடுவிக்கிறாரு அப்படின்னு அந்த சங்கீதம் சொல்லுது பாருங்க. சரித்திரத்தை சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பிலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்திலும் நிறைந்திருந்தது. சந்தோஷம் பொங்குதா, அவங்களுக்கு சிரிக்கிறாங்க எல்லாம். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்டதும் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றவங்க, பாருபா பாருபா, அவங்களுக்கு அவங்க கடவுள் அவங்களை விடுவிச்சிட்டாருபா, அவங்க கடவுள் அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிட்டாருபா, சே உண்மையிலே அவங்க கடவுள் நல்லவருபா அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசுறாங்களாம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு. 3 பாருங்க, 126 சங்கீதம் 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். இந்த மக்கள் திரையிடத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, கண்ணீரோடு விதைச்சோம், நாங்கள் கண்ணீரோடு வந்தோம், எங்கள் வழியெல்லாம் கண்ணீர் ஐயா, சிறையிருப்பில் எங்களை அழைச்சிட்டு வந்தப்போ அழுது கொண்டே வந்தோம், ஸ்திரீகளும் புருஷர்களும் வாலிபர்களும் பிள்ளைகளும் கண்ணீரோடு, வழியெல்லாம் கண்ணீர், அதை தான் சொல்கிறாவே, கண்ணீரோடு விதைச்சிட்டு வந்தோம், எங்கள் கண்ணீர் தாயா வழியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போகிறோம், கம்பீரியத்தோடே போகிறோம், எங்கள் ஊருக்கு நாங்கள் போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சங்கீதம் சொல்லுது. 6 சொல்லி முடிக்கிறான், அது ஒரு கவிதை சங்கீதம். அள்ளி தூவம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் ஒரு நாள் வரும் அவன் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கஷ்டம், உனக்கு இருக்கிற கண்ணீர், இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. நிரந்தரமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அழும்பொழுது அது தெரியாது, நீ பாடுபடும் போது அது புரியாது, எதிர்காலம் உனக்கு இருளாய் இருக்கும், பிள்ளைகளும் பிள்ளைகளின் வாழ்வும் எப்படியோ என்று நீ யோசிக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை கவனி, யூதா மக்களின் கண்ணீரை கண்ட தேவன் அவர்களை கைவிட்டதே கிடையாது. எகிப்திலேயே எபிரேய மக்கள் இருந்த பொழுது அவர்கள் பெருமூச்சை கேட்ட தேவன் அதே தேவன்தான், எத்தனை வருஷமானாலும் உயிரோடு இருக்கிறார். அந்த பெருமூச்சை கேட்டு அவர்கள் கண்ணீரை பார்த்து மோசேயை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அதே போல்தான் யூதா மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் பொழுது கண்ணீரோடு போனார்கள், அழுகையோடு போனார்கள், வேதனையோடு போனார்கள். அவர்கள் சொந்த வீட்டையும் நிலத்தையும் தேவாலயத்தையும் சொந்த பந்தங்களையும் விட்டு போனார்கள். 70 கழித்து இப்படி ஒரு செய்தி வருமா என்று அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. செய்தி வந்தது, இப்பொழுது எல்லாரும் திரும்ப வேண்டும். ஆனால் எல்லாரும் திரும்ப முடியுமா சொல்லுங்கள். நம்ம ஊர்லேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஒருத்தன் செட்டில் ஆயிட்டான்னா அவன் அவங்க பிள்ளைங்கள அங்கே படிக்க வச்சிடறான், ஆனால் அவங்க பிள்ளைங்க இங்கே திரும்பி வர்றது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், இலங்கையிலேருந்து கனடாவுக்கு வந்தீங்க, கனடாவில் நல்லா ஆயிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க இப்போ மறுபடியும் இலங்கைக்கு போக மாட்டேன்னுங்குது. ஏன்னு கேட்டால் இங்கேயே அவங்களுக்கு செட்டில் ஆகிட்டு, படிப்பு வசதி நாகரீகம் இவைகளெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, திரும்பி போகிறது கஷ்டம். அதே மாதிரி தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 ஆச்சு, திரும்ப வரணும்னா எல்லாரும் வர முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் வராங்க. இந்த வருகையின் செய்தியை சொல்ற புத்தகம் தான் எஸ்ரா புஸ்தகம். இப்போதான் நீங்கள் எஸ்ரா புத்தகத்தை படிக்கணும். எஸ்ரா புத்தகத்தில் 10 இருக்கின்றன. இந்த 10 சரித்திர நிகழ்ச்சிகளை சொல்லுகிறது. ஆனால் எல்லாம் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தக நிகழ்ச்சிகள். கவனியுங்கள், எஸ்ரா புத்தகம் படிக்கும் பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்ய ஆட்சி நடக்கிறது.
இப்பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியை மனதில் வைத்து எஸ்ரா புத்தகத்தை படிக்க வேண்டும். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள் என்பதை நினைத்து புத்தகத்தை படிக்க வேண்டும். ஆக மூன்று விதங்களாக சிறைப்பட்டு போனார்கள். எப்படி மூன்று விதங்களாக சிறைப்பட்டு போனார்களோ அதே போல மூன்று விதங்களாக வருகிறார்கள். மூன்று வகையாக சிறைப்பட்டு போனார்கள், மூன்று குழுக்களாக. அதே போல மூன்று குழுக்களாக திரும்பி வருகிறார்கள். முதலாவது சொல்லுகிறேன், எப்படி போனார்கள் என்று. யூதா மக்கள் கிமு 605 ஆண்டு முதல் முறை ஒரு கூட்ட மக்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள் யூதாவிலிருந்து. இரண்டாவது முறை கிமு 597 ஆண்டு யூதாவிலிருந்து இரண்டாவது குழுவாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். மூன்றாவது முறை கடைசியாக கிமு 586 ஆண்டு யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இப்படி மூன்று முறை போனார்கள் அல்லவா. 70 வருஷம் பாபிலோனில் இருந்துவிட்டு அதே போல இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். வரும்பொழுது மாற்றங்கள் ஏராளம் என்று சொன்னேன். கிமு 539 ஆண்டு பெர்சிய ஆட்சி உலகத்தை ஆளுகிறது. அப்படி ஆளும் போது யூதா மக்கள் பாபிலோனிலிருந்து யூதாவுக்கு விடுவிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது எஸ்ரா புத்தகத்தை படிக்க வேண்டும். எஸ்ரா புத்தகம் 1:1 கவனியுங்கள். எரேமியாவின் வாயிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்திருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்களில் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்புறப்ப யார் முதலாவதுன்னா ஒரு கூட்டம் கிளம்பி வருது. அந்த கூட்டம் 1 அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தையும் 2 அதிகாரத்தில் அந்த பட்டியலும் சொல்லுது. இப்போ 2:1 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும், 2 கவனிங்க, செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரெகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவன. நான் சொன்னேன் பெயர்களை அவ்வளவு எளிதாய் விட்டு படிக்கக்கூடாது என்று. நான் படித்த 2 கவனியுங்கள். எஸ்ரா 2:2 செருபாபேல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த செருபாபேலுடைய தலைமையில் தான் முதல் கூட்டம் திரும்பி வருது பாபிலோனிலிருந்து யூதாவுக்கு. முதல் கூட்டம் கிமு 536 ஆண்டு செருபாபேல் தலைமையில் முதல் கூட்டம் வருது. இவங்களோட ஒரு பெரிய ஆண் சேனையே சேர்ந்து வருது. ஏறக்குறைய 42,360 பேர் இந்த செருபாபேலோடு இணைந்து கொள்கிறார்கள். 7,337 ஊழியர்கள், உதவி ஊழியர்கள் இருக்கிறார்கள். 200 பாடகர்கள் இருக்கிறார்கள். 736 குதிரைகளோடு வருகிறார்கள். 435 ஒட்டகங்களோடும், 4,720 கழுதைகளோடும், 5,400 தங்கம் வெள்ளி பாத்திரங்களோடும் திரும்ப வருகிறார்கள். எல்லாரும் அல்ல, கவனியுங்கள். பாபிலோனிலிருந்து யூதாவுக்கு திரும்பும் பொழுது எல்லாரும் அல்ல, ஒரு கூட்டம் மக்கள். சரி, இவர்கள் வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமான 2 இருக்கிறார்கள். அந்த 2 பெயர் ஆகாய், சகரியா. யார் இவர்கள்? தீர்க்கதரிசிகள். எங்கே அவர்களை குறித்து சொல்லுகிறது? 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கவனியுங்கள், நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். இது கிளைமேக்ஸ் செஷன். இந்த பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான செஷன் இதுதான். எஸ்ரா என்ற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தகத்தை எழுதியது எஸ்ராவா இருக்கலாம், ஆனால் இந்த 10 இருக்கிற இந்த எஸ்ரா புத்தகத்திலே 1-6 1 துவங்கி 6 வரைக்கும் நீங்கள் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டும். அந்த புத்தகத்திலே எஸ்ரா கிடையாது.
செருபாபேல். அந்த செருபாபேல் என்பவனுடைய தலைமையிலே கூட ஒரு யோசுவா என்ற ஆசாரியன் இருக்கிறான். அவனோடு கூட ரெண்டு தீர்க்கதரிசிகள், அதற்கு ஏறக்குறைய 50,000 மக்கள் கூட்டமாக புறப்பட்டு யூதாவை நோக்கி வருகிறார்கள். யூதாவைக்கு வந்ததும் என்ன நடக்கிறது என்பதை தான் எஸ்ரா 3 சொல்ல ஆரம்பிக்கிறது. 4, 3, 4, 5 என்ன சொல்லுகிறது என்றால், கவனியுங்கள், 70 விட்டு வந்த ஒரு தேசத்துக்கு இவர்கள் திரும்பி போனால் அங்கே இது எவ்வளவு அலங்கோலமாக இருக்கும், எவ்வளவு பேர் இடங்களை பிடித்து கொண்டு இருப்பார்கள், வீடுகளை கட்டியிருப்பார்கள், மாற்றங்கள் அதிகம். 10 கழிஞ்சு ஒரு ஊருக்கு போனாலே நமக்கு பயங்கர மாற்றங்கள். 20 கழிஞ்சு 30 கழிஞ்சு போனால் இது நம்ம இடமானு தெரியாத போயிடும். அப்படி இருக்கிறப்ப 70 கழிச்சு தான் சொந்த ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகிறவங்களில் எல்லாம் வயதானவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட போது 8, 10, 12, 15 பசங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க பாபிலோனில் 70 இருந்தப்போ திரும்பி வரப்ப அவங்களுக்கு வயசு எப்படி இருக்கும், 70, 80, 85 அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த யூதாவுக்கு இப்போ திரும்பி வராங்க. வந்து பார்த்தா எருசலேம் தேவாலயத்தை அவங்க முதல்ல கட்டணும். ஏன்னா கட்டுற அந்த தேவாலயத்தை கட்டுற பணிக்கு தான் அவங்க வராங்க. அப்படி வந்ததும் அவங்களால கட்ட முடியல. இவங்க கட்ட ஆரம்பிச்சதும் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள திட்டுறாங்க, ஏன் நீங்கள் கட்டுறீங்க, யார் நீங்கள் என்னன்னு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதத்தை எழுதி கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் போடுறாங்க. ராஜாவுக்கு அவங்க லெட்டர் போடுறப்ப ஒரு ஜனம் வந்தது, அவங்க எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாங்க, ஏற்கனவே இந்த தேவாலயம் இந்த இடமெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் பிளேஸு, இது எப்போவுமே சண்டை நடக்கிற இடம், ஆகவே ராஜா இதை தடுத்து நிறுத்தணும்னு. ராஜா என்ன பண்ணுறாரு, ஸ்டேவை ப்ரொசீட் பண்ணுறாரு, ஸ்டே வாங்கிடுறாங்க. அப்போ இவங்களால கட்ட முடியல, தேவாலயத்தை கட்ட முடியல. இப்படி தேவாலயத்தை கட்ட முடியாமல் ஏறக்குறைய 15-16 போகுது. ஆனால் கூட இருக்கிறவங்கெல்லாம் சோர்ந்து போனாங்க. இதனால் இவ்வளோ நாள் ஸ்டே ஆகுது இல்லையா, இப்படி ஸ்டே ஆனதுனால அவங்க யாரும் தேவாலயத்தை கட்ட முன் வரலை. எல்லாரும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், எல்லாரும் தான் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டான், எல்லாருமே அவனுடைய திருமண காரியம் பிள்ளைங்க காரியங்களை யூதாவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ரெண்டு தீர்க்கதரிசிங்க கூடவே இருந்தாங்களே, அவங்க பேர் ஆகாய் சகரியான்னு. எஸ்ரா 5 முதல் வசனம் ஆகாய் சகரியான்ற பேர் சொல்லுதே, அவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. யாருக்கு, செருபாபேல் கிட்ட வந்து, செருபாபேலே நீ கவலைப்படாத, நீ தேவாலயத்தை கட்டு, செருபாபேலே கவர்மெண்ட்ல பெட்டிஷன் எழுதி போட்டாங்கன்னு நீ பயப்படாத, கர்ச்சர் உன் கூட இருக்கிறாரு, தேவாலயத்தை கட்ட சொல்றாருன்னு சொன்னாங்கல்ல இந்த ஆகாயும் சகரியாவும். அவங்க சொன்ன செய்தி தான் ஆகாய் சகரியா புத்தகம். சோ இப்பதான் ஆகாய் சகரியா புத்தகத்தை படிக்கணும், இப்பதான் படிக்கணும். ஆகாய் சகரியா புத்தகத்துல என்ன சொல்லுது, ஆகாய் சகரியா புத்தகத்தை கவனிங்க, பக்கம் 1089 ஆகாய் வசனம் 1 அதிகாரம் 1 வசனம் 1, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2 முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். கவனிங்க, ஓப்பனிங், உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சாதான் இந்த புத்தகம் இந்த பெயர்கள் விளங்கும். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு தீர்க்கதரிசி செய்தி சொல்றார். அப்போ இந்த ஆகாயில அப்பப்போ டேட் போட்டு வசனம் போட்டு இருக்கும், டேட் போட்டு செய்தி இருக்கும். கவனிங்க, ஆகாய் 15 தரியு ராஜாவின் 2 மாதம் 24 இந்த செய்தி சொல்லப்பட்டது. எந்த செய்தி, ஆகாய் தீர்க்கதரிசி, ஆகாய் 1 உள்ள செய்தி. மறுபடியும் 2 1 7 21 ஆகாயனம் தீர்க்க தரிசின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பாருங்க, நமக்கு வசனம் ஒன்று தெரியும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பு சமபூமி ஆவாய், அந்த வசனம் தெரியுமே. அந்த செருபாபேல் யாருன்னு தெரியாது, ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது. அப்போ ஆகாய் தீர்க்கதரிசி வந்து செய்திகளை சொல்றாரு, கூடவே இருக்கிறாரு. 2 21 2 20 அதே மாதிரி செய்திகளை சொல்றாரு.
அந்த டேட்டோட வந்து சொல்லிட்டு போறாரு. இவரோட கூட இருந்த இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவர் பேர் சகரியா. இப்பதான் கூட சேர்ந்து சகரியா புத்தகத்தை படிக்கணும். சகரியாவும் என்ன பண்றாரு, அவரும் வந்து செய்தி சொல்றாரு. சகரியா 1:1 தரியு அரசாண்ட 2:8 இத்தோவின் மகனான பிரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கவனிங்க, ராஜா பேரு தரியு, தீர்க்கதரிசி பேரு சகரியா. யாருக்கு சொல்றாரு? செருபாபேலுக்கு சொல்றாரு. இங்க பாருங்க, இன்னும் சில முக்கிய வசனங்கள் நமக்கு தெரியும். இதுல 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாருக்கு சொன்னது? யூதாவில் தேவாலயத்தை கட்டப்போன அந்த செருபாபேல் தலைமையில் இருக்கிற யூதா மக்களுக்கு தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான். பயப்படாதே, கவலைப்படாதே, உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை தொடுறவங்க தேவனுடைய கண்மணியை தொடுறாங்கன்னு சகரியா சொல்கிறாரு. சகரியா 4:7 வாங்க, 7:7 கவனிங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரும் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். 9:9 செருபாபேலின் கையில் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். பாருங்க, இப்ப செய்தி உங்களுக்கு புரியுது. செருபாபேல் யாரு? தீர்க்க தரிசன புத்தகம், தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு தெரியுது. 5:6-7 பாருங்க, 1:1 தரியு ராஜா அரசாண்ட 4 அப்படின்னு சொல்லுது. அப்போ அங்கேயும் செய்தி சொல்கிறாரு. இப்போ டேட்டோட சொல்கிறாங்க, டேட்டோட 8:9-10-11-12-13-14 14 சகரியாவில் இருக்குது. இந்த 14 தீர்க்கதரிசி ஆகிய சகரியா அந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு அடிக்கல் நாட்டுறப்ப அது தடைப்பட்டு இருக்கும் பொழுது, வேலை நின்று இருக்கும் பொழுது, தலைவனாகிய செருபாபேல் எழுந்து கட்டு, சோர்ந்து போகாதே என்று அவனை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இப்பொழுது இன்னொரு குறிப்பு சேர்த்து சொல்லுகிறேன். ஆகாய் ஒரு தீர்க்கதரிசி, சகரியா ஒரு தீர்க்கதரிசி, ரெண்டு பேருமே போய் செருபாபேலுக்கு பேசி சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஆகாய் என்பவன் ஜெபிக்கிறவன், வெறும் வார்த்தையை உரைக்கிறான். சகரியா என்பவன் ஜெபிக்கிறவன், வார்த்தையை உரைக்கிறவன், ஆனால் தரிசனம் காணக்கூடியவன். அவனுக்கு தரிசனம் காணக்கூடிய வரம் இருந்தது. ஆகையினால் தான் சகரியா புத்தகத்தில் தரிசனம் 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 என்று பல இடங்களிலே வரும். அந்த 14 அவன் கண்ட தரிசனங்களை எழுதி வைக்கிறான், அதை சொல்லுகிறான். ஆகாயை விட சகரியாவின் சொல்லுகிற செய்தி அதிகம். காரணம், அவன் தரிசனங்களை பார்த்து செருபாபேலுக்கு வந்து சொல்லுவான், தரிசனங்களை பார்த்து அந்த யூதா மக்களுக்கு வந்து சொல்லுவான். ஆக ஆகாயும் சகரியாவும் ரெண்டு பேரும் தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள், அக்யூரேட்டா ஜனங்களை உற்சாகப்படுத்துற தீர்க்கதரிசிங்க. எனக்கு அந்த ரெண்டு தீர்க்கதரிசிங்களும் ஸ்டே ஆர்டர் இருக்கிறப்ப, ஸ்டே ஆர்டர் லைவா இருக்குது, அப்ப வந்து சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நீ கட்டு, தேவன் உன் கூட இருக்கிறாரு, பயப்படாத, கர்த்தர் உன்னை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவனை கட்ட வைக்கிறாங்க. கவனிங்க, ஸ்டே ஆர்டர் உடைக்கப்படல, லைவா இருக்குது. தீர்க்கதரிசிங்க சப்போர்ட் பண்றாங்க, ஜபம் பண்றாங்க. அந்த சீசன்ல தான் தேவாலயத்துக்கு அடிக்கல் நாட்டப்படுது. எஸ்ரா தேவாலயத்தை கட்டல, எஸ்ரா இன்னும் வரல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திரும்ப சொல்லுகிறேன். இப்பொழுது செருபாபேல் தலைமையில் தான் தேவாலயம் கட்டப்படுகிறது. இது 2 எருசலேமிலே கட்டுகிற தேவாலயம், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு கட்டுகிற தேவாலயம், அதுதான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் செருபாபேல் கட்டுகிறது. அப்படி என்றால் எஸ்ரா புஸ்தகத்திலே 10 இருக்கின்றன. இந்த 10 ஒன்றிலிருந்து 6 செருபாபேல் எப்படி யூதாவிலே தேவாலயத்தை கட்டினார் என்று சொல்லுகிறது. அவர் தேவாலயத்தை கட்டும் பொழுது ஸ்டே ஆர்டர் வாங்கப்பட்டிருந்தது, அப்படியும் மீறி அவர்கள் கட்டும் பணியை தொடர்ந்தார்கள். காரணம், ஆகாயும் சகரியாவும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி தேவாலயத்தை கட்டுகிறார்கள். முடிவில் என்ன நடந்தது? ராஜாவும் அவர்களுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டான். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் நடக்க ஏறக்குறைய 23 ஆகிறது. எஸ்ரா 1-6 நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கிறதே, 23 சம்பவங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது கிமு 538 முதல் கிமு 515 வரைக்கும் இந்த 6 சம்பவங்கள் நடக்கிறது. இதுல முக்கியமானவர்கள் செருபாபேல், ஆகாய், சகரியா. ஆக
இந்த ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. ஏழாம் அதிகாரத்துக்கு இப்பொழுது வர வேண்டும். ஆறாம் அதிகாரத்துக்கும் ஏழாம் அதிகாரத்துக்கும் ஆண்டு இடைவெளி எவ்வளவு தெரியுமா? 57 வருஷம். 57 வருஷம் கழித்து தான் எஸ்ரா யூதாவுக்கு வருகிறார். இதை தான் ஏழாம் அதிகாரம் சொல்லுகிறது. ஏழாம் அதிகாரம், எட்டாம் அதிகாரம், ஒன்பதாம் அதிகாரம், பத்தாம் அதிகாரம், இந்த நான்கு அதிகாரங்களில் தான் எஸ்ரா இடம்பெறுகிறார். அவர் இப்பொழுதுதான் வருகிறார். அப்பொழுது வந்து பார்க்கிறார். பார்த்தால் எல்லாரும் யூதா மக்கள் ஆண்கள் வந்தார்களே, அந்த 50,000 பேர் வந்து பார்த்தால் எல்லாரும் அங்கே இருக்கிற ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பிள்ளைகளை பெற்று குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்க்கிற எஸ்ராவுக்கு கடினமா இருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால், வந்து பேசி அழுது புலம்பி தேவனுடைய வார்த்தையை சொல்லி தேவ ஜனத்தை சீர்படுத்துகிறார். எஸ்ரா சீர்திருத்தம் செய்தார். இந்த சீர்திருத்தத்தை தான் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் துவங்கி பத்தாம் அதிகாரம் வரைக்கும் சொல்லுகிறது. எஸ்ரா தேவாலயத்தை கட்டவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்ரா தேவ மக்களை சீர்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார், சுத்தப்படுத்தினார். அவர்கள் கலந்து ஒன்றித்து கலந்து போன சமுதாயத்திலிருந்து பிரித்து எடுத்தார். ஆக புத்தகத்தின் பெயர் எஸ்ராவா இருந்தாலும் எஸ்ரா ஏழாம் அதிகாரத்திலிருந்து தான் வருகிறார். செருபாபேல் வந்து தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு 57 ஆண்டுகள். இந்த 57 ஆண்டுகள் என்னையா நடந்தது? ஏனையா அவர் இவ்வளவு நாள் வரவில்லை என்றால், இந்த 57 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் தான் எஸ்தர் சம்பவம் நடக்கிறது. இந்த எஸ்தர் சம்பவம் நடக்கிறதே, அதை இப்பொழுது எஸ்ரா புஸ்தகத்தில் எஸ்தர் சம்பவத்தை படிக்க வேண்டும். எஸ்தர் புத்தகத்தை இப்பொழுதுதான் படிக்க வேண்டும். அதுல ராஜா ஆகாஸ்வேரு, ராணி எஸ்தர், எப்படி ராஜாத்தியானால், வஸ்தி, ஆமான், சூசான் அரண்மனை, இந்த செய்திகள்லாம் தெரியும். அப்போ எஸ்தரின் புத்தகம் கதையாக அல்ல, இங்க சரித்திரமாக இங்க சேர்த்து படிக்க வேண்டும். நம்ம இன்னும் எஸ்ரா புத்தகத்தை முடிக்கல. ஏன்னா எஸ்ரா புத்தகம் 6-7 நடுவில் தான் எஸ்தர் புத்தகம் சம்பவம் நடக்கிறது. ஆக எஸ்தர் புத்தகத்தை இங்கே படிக்க வேண்டும். எஸ்தர் புத்தகத்தில் வருகிற சம்பவம் ஏறக்குரிய 9 வருஷ சம்பவங்கள். எஸ்தர் இருக்கிற அந்த 10 அதிகாரங்கள் இருக்குதே, அந்த 10 அதிகாரம் ஏறக்குரிய 9 வருஷ சம்பவங்களை கொண்டது. கிமு 482 கிமு 473 இடைப்பட்ட காலத்தில் எஸ்தர் சம்பவம் நடக்குது. சரி, இப்போ எஸ்ரா ஏழாம் அதிகாரத்துக்கு வரோம். எஸ்ரா வந்தாரு, சீர்திருத்தம் செய்கிறாரு, மக்களெல்லாம் அலறாங்க, புதுப்பிக்கிறாங்க, மக்கள் தேவனை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ரா புஸ்தகம் முடியுது. அடுத்த புத்தகம் நெகேமியாவுக்கு போகணும். ஆக எஸ்ரா வந்த பிறகு 13 வருஷம் கழிச்சு தான் நெகேமியா பாபிலோன்ல இருந்து யூதாவுக்கு வராரு. நெகேமியா யாரு? நெகேமியா பானபாத்திரக்காரன், அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு நெருக்கமா இருந்தான், நம்பிக்கைக்குரியவன், அரசாங்கத்தின் உயர் பதவியில இருந்தவன், ரகசியத்தை காக்கிறவன், உண்மை உள்ளவன், ராஜாவின் நம்பிக்கைக்குரியவன். ஒரு நாள் அவன் திராட்சை ரசம் கொடுக்கும் போது ராஜா முகத்தை பார்த்தாரு, ஏன் சோகமா இருக்கிற? ஐயோ, எங்க ஊருக்கு ஆள் போனாங்க ஐயா, எங்க பிதாக்கள் கல்லறையெல்லாம் சீரழிஞ்சு கிடக்குது, அலங்கமெல்லாம் சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்னு. ராஜா கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ போயிட்டு வரியா, லீவ் தரேன். ஐயா கொடுங்க, நான் போகிறேன், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுங்கன்னு ராஜா அனுப்புகிறாரு. அவன் போகிறான், போய் முதல்ல எருசலேமின் அலங்கத்தை சுற்றி பார்க்குறான். யாருக்கும் தெரியாது, யார் இவர் தெரியாது, எதுக்காக வந்தார் தெரியாது. கழுதையின் மேலே ஏறி தான் இரவோடு இரவாக சுற்றி பார்ப்பதை அவர் எழுதுறாரு நெகேமியா புஸ்தகத்தில். நான் ஏறிப்போன கழுதையே அன்றி வேறு யாருக்கும் தெரியாது என்று. அப்போ நெகேமியா புத்தகத்துல நெகேமியாவை குறிச்சு படிக்கிறோம். நெகேமியா ஏன் வந்தாரு அப்படின்னா, அலங்கத்தை கட்ட வந்தாரு. அதாவது எருசலேம் தேவாலயத்தை சுற்றி இருந்த அலங்கம் சீர்கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குது, அதை கட்ட வந்ததாக நெகேமியா புத்தகம் சொல்லுகிறது. அவர் எப்படி அலங்கத்தை கட்டினார், எந்தெந்த விதங்களில் கட்டினார், யாரோடெல்லாம் கட்டினார் என்று நெகேமியாவின் புத்தகம் 13 அதிகாரங்கள் விளக்கி சொல்லுகிறது. இப்பொழுதுதான் நெகேமியா புத்தகத்தை படிக்க வேண்டும். நெகேமியாவின் புத்தகம் ஏறக்குறைய 25 வருஷ சம்பவங்களை கொண்டது, அந்த 13 அதிகாரங்களும். அந்த 25 சம்பவம் எங்க தொடங்குதுன்னா, கிமு 445 முதல் கிமு 420 வருஷத்துக்குள்ள அந்த 25 வருஷம் நெகேமியாவின் புத்தக சம்பவங்கள் நடக்குது. நெகேமியா அலங்கத்தை கட்ட வந்தாரு, மதில் சுவரை கட்ட வந்தாரு. முதல் தடவை வந்து கட்டி திரும்ப போயிட்டு திரும்ப வந்தாரு. ஆக எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், சகரியா,
இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம்ல, இந்த நெகேமியா காலத்தில் நெகேமியா வந்து போன பிறகுதான் மல்கியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கிமு 432 கிமு 431 இடைப்பட்ட காலம், ஒரு வருஷ காலம், மல்கியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை சொல்றப்ப கடைசியில ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறாரு. மல்கியாவில் 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4 அதிகாரமும் மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுது. அவர் தான் கடைசி தீர்க்கதரிசி, தேவனுடைய அன்பு குறித்து பேசுறாரு. 4 அதிகாரத்தில் கடைசியில் பேசுறாரு, இதோ 5 வசனத்தை கவனிங்க. 4 அதிகாரம் 5 வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அவ்வளோதான் அவர் செய்தி. என்ன, இதோ நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவன் என்ன பண்ணுவான், இருதயத்தை திருப்புவான். அதான் மல்கியாவினுடைய கிளைமேக்ஸ் செய்தி. இப்போ என்ன ஆச்சுன்னா, ப்ராஃபட் வந்தார், ஒருத்தர் வருவான், அவன் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்புவான். அவன் யார், அவன் யார், அவன் யார், எப்போ யார், இதே தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் மல்கிய புத்தகம், அந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரம், கடைசி தீர்க்க தரிசனம் ஒரு எதிர்பார்ப்போடு முடிகிறது. புத்தகம் ஆமே நல்லா சொல்லி முடியல. ஒரு மனுஷன் வருவான், அவன் ஜனங்களை இருதயத்தை திருப்பான், அவன் யாருன்றது தான் பெரிய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் அவ்வளோ சீக்கிரம் வரல, அவ்வளோ சீக்கிரம் வரல. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்ட பிறகு 100 வருஷம் ஆச்சு வரல, 200 வருஷம் ஆச்சு வரல, 300 வருஷம் ஆச்சு வரல, 400 வருஷம் ஆச்சு வரல. 430வது வருஷத்தில் ஒரு மனுஷன் பிறக்கிறான், பரிசுத்த ஆவியினான் பலத்தினாலே தீர்க்க தரிசன அறிவிப்பினாலே பிறக்கிறான். அவன் பெயர் யோவான் ஸ்தானகன். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பே பிறந்த யோவான் ஸ்தானகனை குறித்து அவனிடத்திலிருந்து தான் செய்தியையும் சரித்திரத்தையும் துவக்குகிறது. சகரியா எலிசபெத்துடைய குடும்பத்திலிருந்து தான், அதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து 6 மாதம் கழித்து பிறக்கிறார். ஆக மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த நபர் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்தானகன் என்ற ஒரு மனுஷனை குறிக்கிறது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தொடர்பு படுத்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இந்த முடிவுதான் அதை தொடங்குகிறது. இந்த முடிவுரை தான் புதிய ஏற்பாட்டை துவங்குவதற்கு வசதியாக இருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம், நான் சொன்ன சில குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். சிறையிருப்புக்கு பின்பு நடந்தது, அதற்கு பிறகு என்னவென்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு பிறகு புதிய ஏற்பாடு துவங்குகிறது. ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டின் முடிவுக்கும் புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திற்கும் 400 வருஷம் இடைவெளி. இது அமைதி காலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அமைதி காலத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக். We'll meet you after the break.